அப்புறம் என்னடா 1000 டைமில் கிடச்சிட்டு வேற லெவலு, 1000 டைமில் கிடைக்கும் நினச்சிப்ப கூட பார்க்கல. ஸோ நீங்களும் நினச்சி பார்க்க மாட்டீங்க, அதனால தான் சொல்கிறீங்க. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1000 டைமில் எடுத்துட்டோம், முன்னாடி ஃபோட்டோ போட்டிருந்தேன், 1000 டைமில் எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உண்மையாக 1000 டைமில் எடுத்துட்டோம். ஸோ நம்ம 1000 டைமில் எப்படி எடுத்தோன்னு சொல்கிறேன், ஃபுல் ட்ரிக் தான் இது. வேறு ட்ரிக்கு, வேறு லெவலில் இருந்துச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி 1000 டைமில் 2000 டைமில் எடுத்துடலாம் இந்த ஸ்கின்னை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வரும். ஸோ உங்கள் ஒரு வீடியோ காட்டுற மாதிரி இருக்கேன். ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், நான் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நான் ஃபுல் ட்ரிக் தான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், மிக்ஸ் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நம்ம வந்து ஸ்பின் பண்ணிடுறோம்ட்டு தாங்க பாருங்கள். 1500 டைம் நம்ம எடுத்துட்டோம்னா தான் மீதி இருக்கிறது 1000 டைம். ஸோ காட்டுறாங்க பாருங்கள், எடுத்தது எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்க மறக்காமல். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்மள்கிட்ட இப்போ பாருங்கள் 500 டைம் இருக்குது, ஏற்கனவே இருந்த டைம்னு காட்டுற பாருங்க. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, மிஸ் பண்ணாதீங்க இந்த கண்ணை, வேறு லெவலுக்கு இன்னே. ஸோ எந்த கண்ணும் மற்ற கண்ணெலாம் வந்திருக்கோம், அந்த கண்ணோட இது வேறு லெவலு இந்த கண்ணு. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, ரேஞ்சு டபுள் ரெட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மட்டும் போதும், ரெட் ஆஃப் ஃபயர் ரேஞ்சு இருந்தாலும் போதும். ஸோ வாங்க அந்த ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி தான் பண்ணோம் அந்த ஸ்பின்னிங் பாருங்கள். இது வந்து டாப் அப் கொடுத்துருக்காங்க, டாப் அப் இன்றைக்கி வரும்னு எனக்கு தெரியாது, டாப் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த இது டைமண்ட் இது பண்ணோம், டாப் அப் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி தான் ஸ்பின் பண்ணோம். நம்ம டாப் அப் பண்ணோன்னா இது கிளைம் காட்டிட்டு கிளைம் பண்ணிடற வேண்டி தான். ஸோ இந்த கட்டணம் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டணம் கொடுத்ததே கிடையாது, கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. ஸோ கட்டணம் வேறு லெவலில் இருக்குது, எடுக்கணும் டாப் அப் பண்ணி எடுக்கலாம், வேறு லெவலில் இருக்குது. நம்மகிட்ட வந்து ரெண்டு கட்டணம் இருக்குது, ஒன்று பச்சை, ஒன்று இந்த இது, இன்னொன்று மூணு இது, மூணு கட்டணம் ஸ்கின் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்பின் பண்ணிடுவோங்க பாருங்கள், மேலே பாருங்கள், 2400 டைம் ஏற்கனவே இருந்தது 500 டைம், 1000 டைம்னு அசால்ட்டாக எடுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஸ்கின்னு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, உள்ளவே ஆனால் வெளியே வைக்கல, நம்ம வந்து கண் எடுத்துகிட்டு வச்சிட வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாட்டும் வீடியோ வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன் க்ரியேட் பண்ணி. ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க எத்தனை டைமுக்கு எடுத்ததுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1000 டைமில் 2000 டைம் செலவு பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் திருப்பி எடுங்க. ஸோ ஏன்னா 3000 டைமுக்கு அசால்ட்டாக கிடைக்கும், அப்படி 2000 டைமுக்கு கிடைக்கலன்னா 2400 2000க்கு மேலே கிடைக்கும் கன்ஃபார்மு. ஸோ 3000 டைமில் வந்துடும், அப்படி இல்லைனா உங்களுக்கு 1000 டைமில் 2000 டைமில் நான் சொல்கிற ட்ரிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 டைமில் 2000 டைமில் கன்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய பேருக்கு இப்படி இருக்கும் சொல்லி, நான் இப்படி தான் சொல்லியிருக்கேன், இந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி தான் சொல்லி நாம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ வேணா போடுறேன் எடுத்த வீடியோவை. ஸோ நான் உண்மையாக தான் சொல்கிறேன், கோயிலாம் சொல்லாடுங்க பாருங்கள். இப்போ வந்து நோப்பு வச்சுருங்க, அந்த பேனர் எல்லாத்தையும் மாற்றிருங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். பேனர் எல்லாத்தையும் மாற்றிட்டு கேரக்டர் நோப்பு கேரக்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டு எதுவுமே கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து கிளியர் கேச் பண்ணியிருக்கேன் செட்டிங்ஸ் போய், கிளியர் கேச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் பட்டன் போட்டிருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி சென்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டுனா கீழே ஸ்டோரில் போவாங்க, ஸ்டோரில் போய் தான் நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஸ்டோரில் போய் அதை கிளிக் பண்ணி அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனோம் இந்த மாதிரி வரும், இந்த வீடியோ மாதிரி வரும். இந்த வீடியோ வந்தோடனே அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸாக இது கொடுக்கணும், ஜூம் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணி ஒரு ரவுண்டு ஸ்பின் பண்ணோன்னே, அதை சுற்றி முடிக்கோடனே நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே பண்ணுங்கள். ஸோ வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, வீடியோ நல்லா இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதனால தான் வீடியோ ஒய்யாமல் போடுறேன். அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பிள்ளைக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டுருக்குன்னு. ஸோ கீழே போய் ஐடி கொடுத்துருக்கேன், மறக்காமல் இந்த போய் ஆப்பில் போய் இந்த ஐடியை சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க, அதில் வந்து கிவ்அவே எல்லாம் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் எடுத்து பாருங்கள், எடுத்த உடனே ஒரு 20 ஸ்பின் பண்ணுங்கள். நான் என்னென்ன பண்ணுறோன்னா எப்படி பண்ணுறோன்னா அப்படி பண்ணுங்கள், இல்லட்டா உங்கள் இஷ்டம் எப்படினாலும் பண்ணுங்கள். அந்த ட்ரிக்கு மட்டும் மறந்துடாங்க, நான் கேரக்டர் மாற்றிட்டே இருப்பேன், இந்த கேரக்டர் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கன்னு சொல்லலை, கேரக்டர் மாற்றிட்டே இருப்பேன் பாருங்கள். ஒரு டைம்னு பொறுத்து தான் கேரக்டர் மாற்றிட்டே இருப்பேன். 20 சுற்றும் அதுக்கடுத்து 5 சுற்றுவேன் ஸ்பின் பண்ணுவேன், சுற்றி ஸ்பின் தான் பண்ணுவேன். 5 அப்புறம் 20 இல்லைன்னு பேக்லேருந்து நாம் ஸ்பின் பண்ணுற ரிவார்டு வந்து இந்த பேக்கில் இருக்கும், பேக்கில் போய் இந்த மறக்காமல் நீங்கள் பேக்கு கிளைம் பண்ணாமலே நீங்கள் டைம் டைமண்ட் வேஸ்ட் பண்ணி வருவீங்க. நீங்கள் டைமண்ட்
பேக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிடுங்க, பேக்கில் உள்ளதை நீங்கள் க்ளைம் பண்ணி ரிவார்ட் போட்டுருங்க, ஸ்பின் பண்ணுங்கள் பேக்கில் உள்ளதை ஸ்பின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நாலு கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே இப்போ தான் ஒன்று கிடச்சிருக்கு, ஏற்கனவே ஒன்று முன்னாடி உள்ள வீடியோ நம்ம எடுத்து போடலை, அது வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் க்ரியேட் பண்ண அதை இப்போ எடுத்து போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவை. ஸோ மறக்காம இந்த பேக்கில் இருக்கிறது விட ஸ்பின் பண்ணிடுங்க, எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. தேவை இருந்தனா உங்களுக்கு டைம் ரொம்ப போகும். ஸோ உங்களுக்கு தேவை ஏதாட்டும் ஒரு ரிவார்டு, இந்த மாதிரி ரிவார்டு ஏதாட்டும் தேவைன்னா உங்களுக்கு தேவை வேண்டாம், நீங்கள் க்ளைம் பண்ண வேண்டாம், ஸ்பின் பண்ணிங்க அப்படி க்ளைம் பண்ணால் உங்களுக்கு டைம் ரொம்ப வரும். அதனால தான் எனக்கு அப்படி தான் வந்துச்சு. நம்ம வந்து இந்த லெவல் அப் கார்டு இருக்குல்ல 100% கார்டு, அது வேணும்னு ஒரு ரெண்டு மூணு இது க்ளைம் பண்ணோம். க்ளைம் பண்ணோன்னே எனக்கு வந்து டைம் கூடிட்டு ஒரு 2000 டைம்னு கிடைக்குன்னா 3000 டைம்னு வரும். அதனால தான் சொல்கிறேன் இதில் உள்ளதை க்ளைம் பண்ணாதீங்க. அப்படி க்ளைம் பண்ணாமலே உங்களுக்கு 1000 டைம்னு 500 டைம்னு கிடைக்க வாய்ப்பு இல்லை, 1000 டைம்னுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1000 டைம்னு கன்ஃபார்ம் கிடைக்கும், இந்த மாதிரி ட்ரிக் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேரக்டர் மாற்றிருப்பாங்க. ஸோ கேரக்டர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரில் போய் மறுபடியும் ஸ்பின் பண்ணுங்கள். ஸ்பின் பண்ணிவிட்டு அதே இது 20 ஸ்பின் பண்ணுங்கள், 20 டைம்னு உள்ளது ஸ்பின் பண்ணிவிட்டு இருந்தாங்க. எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கிடச்சிட்டு 400 டைம் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் 200 டைம் 2000 டைமண்ட் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். நான் கேரட் மாற்றிட்டே இருப்பேன், என்ன கேரட்டும் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். ஸோ கேரக்டர் பொறுத்து தான் கொடுப்பாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க சொல்கிறத, நம்மளானே உங்களுக்கு உங்கள் இஷ்டம், நம்புறது நம்மளாது. சும்மா பேக்கில் வந்து க்ளைம் பண்ணி க்ளைம் பண்ணோன்னா ஸ்பின் பண்ணணும், முக்கியமாக க்ளைம் பண்ணே வேண்டாம். அதில் நான் க்ளைம் பண்ணதுனால எனக்கு டைம் ரொம்ப இதாகிட்டு பாருங்கள், அது க்ளைம் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன். திருப்பி நம்ம ஸ்பின் பண்ணிடுவோம், இல்லாட்ட க்ளைம் பண்ணிடுவோம். ஸோ நீ தான் லாஸ்ட் டேட்டே, மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க இந்த இதை, நம்ம வந்து க்ளைம் பண்ணியாச்சு இதை. ஸோ உங்களுக்கு டைம் பண்ணி ஒரு 1000 டைம்னு 2000 டைம்னு செலவாயிச்சுன்னா திருப்பி ஒரு டாப்அப் பண்ணி நீங்கள் 3000 டைம்னு கன்ஃபார்ம் கிடைக்கும். நான் கிடைக்கலன்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ கன்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 3000 டைம்னு தான் எல்லாத்துக்கும் கிடைக்கி. ஸோ இப்போலாம் 2000 டைம்னு 1000 டைம்லாம் கிடைக்கும், இன்றைக்கி லாஸ்ட் டேட்னால கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கே ஸ்பின் பண்ணேன். நம்ம வந்து நைட்டு தான் ஸ்பின் பண்ணோம், நைட்டு 2 மணிக்கு ஸ்பின் பண்ணோம், ஒரு எப்பவும் 12 மணிக்கு ஸ்பின் பண்ணுவோம் எப்போ மாட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு ஸ்பின் பண்ணோம், ஸ்பின்னும் பண்ணின்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம க்ளைம் பண்ணியிருக்கோம் இந்த. ஸோ என்னடா ஒய்யாமல் இதை கிடச்சிட்ருக்கு, ஃப்ராக்மெண்ட்டு கேரக்டர் ஃப்ராக்மெண்ட் வாயிலே வர மாட்டேங்குது. ஸோ மட்டும் எத்தனை டைம்னு வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், 1000 டைம்னு வேஸ்ட் பண்ணியிருக்கோம், 1000மா 800 டைம்னு வேஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இப்போ கிடச்சிருமா இருங்க. இன்னும் ஒன்று தான் கிடைக்கணும், ஒரு இது மட்டும் தான் கிடைக்கணும், ஒரு ஸ்டோன் தான் கிடைக்கணும். அது எப்படியும் கிடச்சிட்டோம், இவ்வளோனா இவ்வளோ ஸ்பின் பண்ணியாச்சு எப்படியும் கிடச்சிருமா இருக்கு. நம்ம வந்து டைமண்டில் இப்போ எனக்கு கிடைக்காது, இந்த லாஸ்ட் ஸ்டோன் கிடைக்கும் அது வந்து டைமண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்காது. யாருக்கும் இந்த இந்த இது பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும், பேக்கில் உள்ளது பண்ணி தான் கிடச்சிச்சு, எல்லாத்துக்கும் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து வேறு கேரக்டர் மாற்றிட வேண்டியது தான், ஆண்ட்ரோ கேரக்டர் வைக்கலாமா? ஆமாம், ஆண்ட்ரோ கேரக்டர் வைப்போமா, இல்லைன்னா ஃபோர்ட் ஆண்ட்ரோ கேரக்டர் வைப்போம், அதுக்கப்புறமா வேறு கேரக்டர் வைப்போம், அதில் தான் கிடைக்கும். ஆனால் அதில் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சிருக்கு, அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் வச்சா கிடைக்கல ஆண்ட்ரோ கேரக்டரு. ஸோ நீங்கள் தான் வச்சு ஸ்பின் பண்ணி வரணும். இன்னொரு கேரக்டர் வைப்பேன், மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த கேரக்டர்னு உங்களுக்கு தெரியாது, அதனால தான் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். எப்பவுமே கேரக்டர் மாற்றினோடனே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னா 20 டைமில் பண்ணுங்கள். பக்கத்தில் பக்கத்தில் வந்து வந்து தான் போக பாருங்க வீடியோவை, அந்த ஸ்டோன் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கும் ஆனால் கிடைக்காதுங்க பாருங்க. ஸோ என்னடா இவ்வளோ நேரம் ஆகிட்டு கிடைக்கல, 1000 டைம்னு கிடச்சிரும், இன்னும் 400 டைம்னு ஸ்பின் பண்ணணும். 1000 டைம்னு சொல்லியிருந்தோம்ல, நான் 300 ஸ்பின் பண்ணணும். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா டைம் கூட இருக்குது நீ இப்படி சொல்கிறானே. ஸோ டைமனு எனக்கு வந்து லாஸ்ட்டில் பண்ணாச்சு, லாஸ்ட்டில் சொல்கிறேன் எதுன்னு. ஆனால் கம்மியாக தான் எனக்கு செலவாச்சு, 3000 கூட வரல எனக்கு டைமண்ட், 2500 கூட வரல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், 3000க்கும் கிடைக்க 3000த்துக்கு மேலே போகாது,
3000 கீழே தான் வரும் ஸ்பின் பண்ணா. ஸோ நீங்கள் 1000 டைமே ஸ்பின் பண்ணிக்கிங்க, இன்னும் ஒரு 1000 டைமே ஸ்பின் பண்ண நீங்கள் டாப் அப் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஈவெண்ட் வந்துட்டு திருப்பி இந்த ஈவெண்ட்டுக்கு விட மாட்டாங்க. விடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அப்போ வந்து டைமுன்னு ரொம்ப ரொம்ப செலவாகும் டைமுன்னு. ஸோ இன்னும் 5 நிமிஷம் வீடியோ தான். எனக்கு வந்து இன்னொரு 1000 டைமெண்ட் இருக்குது. 1500 டைம்னு செலவு பண்ணியிருக்கோம். 1000 டைம், ஆமாம், 1500. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதுன்னா சொல்கிறேன். நம்ம வந்து இந்த பேக்கில் உள்ளது ஸ்பின் பண்ணாமல் நம்ம வந்து டைமெண்ட் ஸ்பின் பண்ணாமல் அதனால ரொம்ப டைமெண்ட் வரும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்படிலாம் ரொம்ப டைமெண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறேன், நம்ம வேண்டாம். ஏன்னா அதிக டைமெண்ட் ஆகியிருக்கு, ஆனால் வந்து நம்ம வந்து பேக்கில் உள்ளது ஸ்பின் பண்ணலை. பேக்லோட ஸ்பின் பண்ணால் நம்ம உங்களுக்கு வந்து எனக்கும் உங்களுக்கும் எப்படியும் ஒரு 1000 டைம்னு கிடச்சிரும். நம்ம வந்து பேக்கில் ஸ்பின் பண்ணாமல் டைமெல்லாம் ஸ்பின் பண்ணிகிட்டு இருந்தோம்மா கொஞ்சம் கொஞ்சம். ஸோ பேக்கில் 3 இருக்கா, 3 இருந்தாலும் உடனே ஸ்பின் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்து வச்சு ஸ்பின் பண்ணோன்னா உங்களுக்கு டைமெண்ட் தான் இதாகும். ஸோ அதெல்லாம் டைமெண்ட் தான் இப்போ போயிட்டு ஒரு 2500 டைம் போயிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேரக்டர் மாத்திரம் பாருங்கள். மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபார்ட் பேர் ஃபார்ட் தான் நினைக்கிற அந்த வீடியோவில் தெரிய மாட்டேங்க அவ்வளோவா. கேரக்டர் பேர் ஃபார்ட்டி, உன் கேப்டன் கேப் போட்டிருப்பான். ஸோ அதே மாதிரி என்ன என்ன பண்ணுறனோ அப்படியே பண்ணுங்கள். ஸோ எனக்கு வெறுப்பாயிட்டேன்னா கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கிடச்சிட்டு. முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, பாருங்கள். இனிமேல் இப்போ டாப் பண்ண மாட்டேன், எனக்கு கிடச்ச மாதிரி ஒரு 500 ஒரு 200 டைம்னு கிடச்சிரும். என்னடா நீ இப்படியே சொல்லிகிட்டு இருக்க நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, இப்போ கிடச்சிட்டு மாருங்க, கன்ஃபார்ம் கிடைக்கும். வீடியோன்னு ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ தான், வெயிட் பண்ணி பாருங்கள் கிடைக்குமா என்னன்னு. ஸோ உங்களுக்கு தெரியும் கிடச்சிட்டுன்னு, நான் சொல்கிறேன் இருந்தாங்க. நீங்கள் முன்னாடி நான் சொல்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் ஒய்யாமல். ஸோ ஒய்யாமல் சொல்கிறத நான் மறந்துட்டேன். என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுவேன். இதை தான் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம மிஸ் பண்ணிட்டேன் பாதியில். ஆனால் அப்படி சொல்ல சொல்லதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க அவ்வளோவா. சொல்கிறதுனால இல்லை, அது சொல்லினாதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நீங்கள் பாதி பேர் பார்க்கிங்க, பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்கிங்க. நான் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் யாரெல்லாம் பண்ணலைன்னு. ஸோ உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க என் வீடியோவை. ஸோ முன்னாடிலாம் உள்ள வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு பிடிக்கும் அந்த வீடியோவை போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள் என் சேனலை. நிறைய வீடியோ போட்டிருக்கோம், 150 வீடியோ போட்டிருக்கேன். 150 வீடியோ வேறு லெவலில் இருக்கும். 1-2 வீடியோவும் சுமாராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வீடியோ போய் பாருங்கள். ரூம் வச்சுலாம் வேறு லெவலில் இருக்கும். கஸ்டமர் ரூம் 1v1 டியோ ஸ்குவாட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிங்க. வீடியோ பார்த்துருக்கேன் அனைவரும் தான். ஸோ இனிமேல் கிடச்சிரும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து என்ன ஒரு டைம் வந்திருக்கு, முன்னாடி எத்தனை இருந்துச்சு, 500 இருந்துச்சோ பாருங்கள். 500 இருந்தால் இன்னும் ஒரு 200 டைம்னு தான். எனக்கு என்ன கிடைக்காதுன்னு நினச்சேன், திடீர்னு கிடச்சிட்டு ஒரு 500 டைம் ஆகிட்டும் மிச்சம் இருந்துச்சு. ஸோ 500 டைம் அப்படியே வச்சு இப்போ அடுத்த ஈவெண்ட் என்ன வருது அதுதான். நம்ம வந்து டாப் அப் அவ்வளோ பண்ணவே மாட்டோம், நம்மளுக்கும் ஆஃபர் தான் எடுப்போம். எப்படி ஒரு 100 ரூபா 95 ரூபா ஆஃபர், 90 ரூபா ஆஃபர் தான் நம்ம எடுக்கவே மாட்டோம். எப்படியும் ஒரு 20 ரூபா ஆஃபர், 10 ரூபா ஆஃபர். ஆனால் 10 ரூபா ஆஃபர் இப்போ வரைய மாட்டேங்குது யாருக்குமே. உங்களுக்கு வந்திருக்குன்னா கீழே கமெண்ட்ல சொல்லிங்க, எனக்கு தெரிஞ்சிடும். யாருக்கும் வரலன்னு நான் நினைக்கேன். அப்படி உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் வந்துருக்குன்னா கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஏன்னா 10 ரூபா ஆஃபர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கேன். இனிமேல் அது வேணாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கேட்க உங்கள்கிட்ட. ஸோ எப்போவுமே 29 ரூபா ஆஃபர், 29 ரூபாய்க்கு மேலே தான் வருது ஆஃபரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் வந்திருக்குன்னா கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ கிடச்சிரும் பாருங்கள். நம்ம பேக்கில் எத்தனை இருக்கும் பார்த்துடலாம். பேக்கில் இன்னும் காட்டவும் தெரியாது, சப்ஸ்கிரைப்பில் மறைச்சிருக்கு. இருங்க, பேக்கில் திருப்பி 5 பண்ணுறோமா. இதான் லாஸ்ட்டு பாருங்கள், இதான் லாஸ்ட்டு. இப்போ கிடச்சிரும் பாருங்கள், கன்ஃபார்ம் சொல்கிறேன் கிடச்சிடும். எத்தனை டைமெண்ட் இருக்குன்னு நம்மள்கிட்ட 563 இப்போ கிடைக்கும் பாருங்கள். பேக்கில் உள்ளது யாராவது ஸ்பின் பண்ணுறோம், இப்போ கிடைக்கும். அடுத்தது தான் இப்போ லாஸ்ட்டில் 3 இருக்குமா பேக்கில் உள்ளது, அந்த இதில் கிடைக்கும் பாருங்கள். 3 பண்ணுறோம், இப்போ 1 கிடைக்குமா இப்போ பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆட்டோ சவுண்டு கேட்கு. ஸோ கடைசியில் இப்போ பேக்கில் 3 இருக்குது, இப்போ 3 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிடைக்கும் பாருங்க, கிடச்சிட்டா சொன்ன மாதிரி.
ஸ்மூத் ஓகே கொடுத்து நம்ம வந்து க்ளைம் பண்ணிட வேண்டியதான். க்ளைம் பண்ணிட்டு வந்து கையில் வச்சு பத்துடலாம். ஸோ பண்டல் வேறு லெவலில் இருக்குது. இந்த பண்டலில் நம்ம போட மாட்டோம். பண்டல் நம்ம வந்து க்ளைம் பண்ணலை. க்ளைம் பண்ணால் இந்த பண்டலை உள்ளே தூக்கி வச்சிடும். வால்ட்டுக்குள்ளே வால்ட்டில் எத்தனை பண்டல் இருக்கும் இப்போ பாருங்கள். நான் இப்போ காட்டுவானே என்ன தெரியல, எனக்கு மறந்துட்டு. நம்ம வந்து க்ளைம் பண்ணியாச்சு. க்ளைம் பண்ணோன்னா நம்ம க்ளைம் பண்ணி பண்ணலை, இது கேம்லே பண்ணலை. கேம்லே பண்ணி அது ஒரு வீடியோ போகிறோம். உங்களுக்கு வேணும்னா கேம்லே பண்ணி கேம்லே விளையாடுறேன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் க்ளைம் பண்ணி கேம்லே பண்ணி பார்க்கேன். ஸோ நம்ம வந்து இக்யூப் பண்ணியாச்சு. இக்யூப் பண்ணியிருந்தால் நம்ம கையில் வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து கேரட் எல்லாத்தையும் மாற்றிட வேண்டியதான். வேறு லெவலில் இருக்கும் இப்போ மாற்றிட வேண்டியதான். ஸோ ஐடி வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து 3 வருஷம் 3.5 வருஷம் விளாண்டுட்ருக்கோம் இந்த ஐடியா வச்சு. இந்த ஐடியா அம்மா அந்த ஐடியா வச்சு தான் விளாண்டுட்ருக்கோம். எப்படி இந்த ஐடியா இல்லை, ஒரு முன்னாடி ஒரு ஐடியா வச்சு விளாண்டுட்ருந்தேன், அது வந்து அந்த ஐடி போயிட்டு. அது வந்து நம்ம வந்து எனக்கு தெரியாமல் நான் கூகுள்லேருந்து பண்ணேன். இல்லைல்லாம் என்ன சொல்கிறது, நோப்படி கெஸ்டடிலேருந்து விளாண்டா. அந்த கெஸ்டடி இப்போ நம்ம வந்து லாக்அவுட் பண்ணால் ஃப்ரீ ஃபயர் அழித்தா அது போயிடும். அப்போ முதல் அப்படி இருந்தால் போச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்லேருந்து இது பண்ணி எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்டல் பார்க்கு எத்தனை பண்ணிட்டுருக்குனி. ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 வருஷம் விளாண்டுருப்போம். அப்போ தான் ஸ்கின்னை எடுக்கவே இல்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் வச்சு எடுத்துருக்கோம். இனிமேல் வேறு லெவலில் கேம்லேயே பண்ண வேண்டியதான். நம்ம எப்போமா இதோட தொடர்ந்து இந்த ஸ்கின்னுக்கு அப்படியே ரூம் மேட்சில் வேறு லெவலு, மற்ற மேட்ச்லாம் வேறு லெவலுக்கு போட்டு இல்லை அடிச்சு நம்ம வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேணால் எப்பனாலும் நினச்சிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பிள்ளைக்கு நீங்கள் பண்ணி ஆள் கொடுத்துருவோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிடுங்க.